கவனிங்க, இது இன்னொரு டைப், இதுவும் அதே தான். சும்மா ஒண்ணுமே கிடையாது, சும்மா என்ன சொல்றான், ஒரு குறிப்பிட்ட தொகை, ஏதோ ஒரு தொகை, ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்துல 10 வருடங்களில் இரட்டிப்பாகிறது. புரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு தொகை, நான் ஒரு 1000 ரூபா டெபாசிட் பண்றேன், 10 வருடம் கழிச்சு, ஆஃப்டர் 10 இயர்ஸ், 10 வருடங்கள்ல வட்டி இதில் சேர்த்திக்கிட்டே வராங்க. வட்டி தொகை என்ன பண்றாங்க, சேர்த்திக்கிட்டே வராங்க, டபுள் ஆகுது. டபுள்னா எவ்வளவு அங்க பார்த்து சொல்லுங்க. 1000 ரூபா போடுறாங்க, 10 வருஷத்துல டபுள் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், 2000 ரூபா. இந்த 2000 ரூபாயில என்னென்ன இருக்கு, அசல் தொகை 1000 ரூபா பிளஸ் வட்டி தொகை 1000 ரூபா. இந்த 2000 ரூபாய்க்குள்ள அசல் 1000 ரூபா, வட்டி 1000 ரூபா. புரிஞ்சதா? அப்போ ஒரு பங்கு அசல், ஒரு பங்கு வட்டி, கரெக்டா? இந்த ஒரு பங்கு இன்க்ரீஸ், ஒரு பங்குனா எவ்வளவு, 100%, ஒண்ணு அப்படின்னா எவ்வளவு, 100%. 100% ஆட் ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு, 10 வருஷம். சரியா, கவனிங்க, எனில் அதே தொகை மும்மடங்கா மாறுவதற்கு எத்தனை வருடங்கள் ஆகும், எத்தனை வருஷம் ஆகுங்க, மும்மடங்குனா எவ்வளவு, 3000 ரூபா. அங்க பேசாதீங்க, கவனிங்க, மிஸ் பண்ணுவீங்க, மிஸ் பண்ணுவீங்க, பாத்துக்கோங்க. அசல் 1000 ரூபா, 3 மடங்கு ஆயிருச்சு. இதுல அசல் எவ்வளவு, 1000 ரூபாயை விட்டுணும், கரெக்டா, விட்டுணும். அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 2000 ரூபா தான் வட்டி. 2000 ரூபான்னு அசல் எத்தனை பங்கு, எத்தனை மடங்கு, பங்கு இல்ல மடங்கு, 2 மடங்கு. ஒரு மடங்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆச்சா, 1000 2000 ரூபா மாறிச்சு, அதுக்கு எவ்வளவு வருஷம் எடுத்துக்கிச்சு, அப்ப 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. இதுதான் இங்க தப்பு பண்ணுவோம், 3 மடங்குன்னா இதை விட்டுரு, 30 வருஷம் சொல்லிடுவோம், 30 இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா, இங்க 30 கொடுத்துருப்பாங்க கரெக்டா. 3 மடங்கு 30 ரூபா அப்படின்னு, 2 மடங்கு ஆகிறதுக்கு 20 வருஷம், 3 மடங்கு எவ்வளவு, 30 வருஷம் அப்படின்றோம். புரிஞ்சதானு, அதுல எதை விட்டுறணும், 3 மடங்குல அசலை விட்டுறணும், 1 மடங்கு விட்டுட்டு 2 மடங்கு மட்டும். புரிஞ்சுதா? அப்படிதான் அந்த கால்குலேட். அடுத்தது இதெல்லாம் தேவையில்ல, இதெல்லாம் கதை கதை போகாதீங்க, ஃபார்முலாலாம் தேவையில்ல, கூட்டு வட்டி பார்க்காதீங்க, நாளைக்கு பார்த்துக்கோ. இதை எடுத்துக்கங்க, இதுல பாத்தீங்கன்னா எதாவது சால்வ் பண்ணுவோம், 10% மொட்டையா போட்டிருந்தானா அது தனி வட்டி தான், சரியா, எதுவும் போடல, இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அப்படின்னு போட்டா, கூட்டு வட்டினா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னே போட்டிருக்கோம். இது ஒண்ணு பாருங்க, 2 3 5 6 ட்ரை பண்ணிட்டு வாங்க, ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா புரியும். பன்னெண்டு பதினஞ்சு 16 அவ்வளோதான்.